IVM. It's story time. கிழவி சொன்ன எச்சரிக்கையை பத்தி இளங்குமரன் மொட்டைத்தலையன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. இளங்குமரன் சொன்னதை கேட்டதும் மொட்டைத்தலையன் ரொம்ப நேரத்துக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் இளங்குமரன் கிட்ட, உன்னோட தயக்கத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னா உன்னால் யாரையுமே உதவியாளராக வச்சுக்க முடியாது. இந்த காட்டிலையும் இதை சுற்றி இருக்கிற பகுதிகள்லையும் யாரோட தலையிலையும் முடி இருக்காது. ஆனால் எங்கள் தலையில் முடி இல்லைன்னாலும் நாங்கள் ரொம்ப நேர்மையானவங்க. எங்களோட முதலாளிகளுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்கிற எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். என் தலை மொட்டையாக இருந்தாலும் என்னை நீ தாராளமாக நம்பலாம். தலையில் முடி இருக்கிற யாரும் இங்கே உனக்கு உதவியாளராக கிடைக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இரவு பொழுது வந்துடும். இன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த காட்டில் தான் இருக்கிற மாதிரி ஆகும். உன்னோட முடிவை நீ இப்பவே சொல்லு. என்னோட உதவியை எடுத்துக்கிட்டா என்னோட வா, இல்லைன்னா ஓம் வழியா போ அப்படின்னு சொன்னான். மொட்டைத்தலையன் சொன்னதை கேட்டதும் இளங்குமரனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இந்த பகுதியில் எல்லாருமே மொட்டைத்தலையர்களா இருந்தா கிழவியோட எச்சரிக்கைப்படி நடக்கிறது முடியாத காரியம். இப்ப இவனை விட்டாலும் நமக்கு கிடைக்கிறவன் இன்னொரு மொட்டைத்தலையனாதான் இருப்பான். மொட்டைத்தலையனோட உதவி இல்லாம இந்த காட்டை விட்டு வெளியே போறது ரொம்ப கஷ்டம். இந்த காட்டை கடந்து போகிற வரைக்கும் மொட்டைத்தலையனோட உதவியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சான். அவன் மொட்டைத்தலையன்கிட்ட, உங்க உதவி எனக்கு தேவைப்படுற வரைக்கும் நான் உங்களை என்னோட உதவியாளராக ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் மொட்டைத்தலையன் அவங்கிட்ட, புத்திசாலிகளுக்கு இதுதான் அழகு. உன்னோட இந்த தொத்தல் குதிரையை ஓட்டிக்கிட்டு என்னோட வா, இரவு பாதுகாப்பான ஒரு இடத்துல தங்குவோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு வழியில இளங்குமரனை கூட்டிக்கிட்டு போனான். மின்னல் வீரன் தன்னை தொத்தல் குதிரைன்னு சொன்ன மொட்டைத்தலையனையும் அவனை அப்பாவியா நம்பின இளவரசனையும் ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டே அவங்களோட நடக்க ஆரம்பிச்சுது. அந்த காட்டுல ஒரு இடத்துல ஆலமரத்தோட விழுதுகளை எல்லாம் சேர்த்து ஒரு குடிசை மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஆலமரத்தடியிலேயே மின்னல் வீரனையும் மொட்டைத்தலையனோட குதிரையையும் மரத்துல கட்டி போட்டுட்டு மொட்டைத்தலையனும் இளங்குமரனும் அந்த குடிசையில ஓய்வெடுத்தாங்க. பொழுது விடுகிற நேரத்துக்கு மொட்டைத்தலையன் இளங்குமரனை எழுப்பினான். இப்ப கிளம்பினாதான் இருட்டத்துக்குள்ள இந்த காட்டை கடந்து போக முடியும், உடனே கிளம்பு அப்படின்னு சொன்னதும் இளங்குமரனும் பயணத்துக்கு தயாரானான். மொட்டைத்தலையன் கூட்டிக்கிட்டு போன பாதையில சத்தமே போடாம இளங்குமரன் அவனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் நடந்து நண்பகல் வந்ததுக்கு அப்புறம் மொட்டைத்தலையன் இளங்குமரன் கிட்ட, எனக்கு ரொம்ப தாகமாயிருக்கு, உங்ககிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருந்தா எனக்கு கொடு அப்படின்னு கேட்டான். இளங்குமரன் பயணத்துக்காக நீரை சேமிச்சு வச்சிருந்த தோல் பைய அவங்கிட்ட கொடுத்ததும் அதோட மூடியை திறந்து தண்ணீரை குடிக்கிற மாதிரி வாய்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த தோல் பையில இருந்த குடி தண்ணீரை மொட்டைத்தலையன் கீழே கொட்டிட்டான். இப்ப இளங்குமரன் அவங்கிட்ட ரொம்ப அதிர்ச்சியோட, இந்த காட்டுல தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், குடி தண்ணீரை ஏன் இப்படி வீணாக்கின அப்படின்னு கேட்டதுக்கு மொட்டைத்தலையன் சொன்னா, இந்த தோல் பையில இருந்த தண்ணீர் கெட்டு போயிடுச்சு. இதை குடிச்சா நம்ம உடம்பு தான் கெட்டு போகும், நம்ம பயணமும் தடைப்பட்டுடும். அதனால தான் இந்த தோல் பையில இருந்த தண்ணீரை கீழே கொட்டிட்டேன். இந்த காட்டுல எந்த இடத்துல நல்ல தண்ணீர் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியும். நாம அங்க போய் வேண்டிய அளவுக்கு தண்ணீரை குடிச்சிட்டு இந்த தோல் பையிலையும் நிரப்பிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இளங்குமரனை தண்ணீர் இருந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். அவன் கூட்டிக்கிட்டு வந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. ஆனா அந்த கிணத்துலேருந்து நீரை இறைக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லை. அந்த கிணத்துக்குள்ள இறங்கி போய் தண்ணீர் குடிக்கிறதுக்கு வசதியா காட்டு மரத்துல செஞ்ச ஒரு ஏணிய அந்த கிணத்துக்குள்ள இறக்கி வச்சிருந்தாங்க. மொட்டைத்தலையன் இளங்குமரன் கிட்ட, எனக்கு ரொம்ப தாகமாயிருக்கு, அதனால முதல்ல நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏணி வழியா இறங்கி போய் கிணத்துக்குள்ள இருந்த தண்ணிய வேண்டிய அளவுக்கு குடிச்சான். மறுபடியும் அந்த ஏணி வழியா மேலே ஏறி வந்து இளங்குமரன் கிட்ட, இந்த கிணற்றுக்கு அடியில ஒரு நல்ல ஊற்று இருக்கிறதுனால கிணத்து தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும், நீயும் இறங்கி போய்
உனக்கு வேண்டிய அளவுக்கு குடிச்சிட்டு தோல் பையிலையும் பிடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். இளங்குமரனும் தன்னோட தோல் பைய எடுத்துக்கிட்டு ஏணி வழியா கிணத்துக்குள்ள இறங்கி தன்னோட தோல் பைய சுத்தப்படுத்திட்டு அதுல தண்ணீரை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கிணத்துக்குள்ள இருந்த ஏணிய மொட்டைத்தலையன் மேல தூக்கிட்டான். மொட்டைத்தலையனோட இந்த செயல் இளங்குமரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அவன் மொட்டைத்தலையன்கிட்ட, ஏன் ஏணிய தூக்குற, நான் எப்படி மேல வர்றது அப்படின்னு சத்தமா கத்தினான். அவனோட குரல் அந்த கிணறோட சுற்றுச்சுவர்ல எல்லாம் பட்டு பெரிய எதிரொலியா அவனுக்கே கேட்டுச்சு. இப்ப மொட்டைத்தலையன் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து, யாரோ ஒரு கிழவி சொன்னாங்கிறதுக்காக எம்மேல நீ சந்தேகப்பட்ட, ஆனா நான் ரொம்ப சாமர்த்தியமா பேசி உன்னை என்னோட வலையில விழ வச்சிட்டேன். நீ யாரு, எங்கேந்து வர, எங்க போய்கிட்டு இருக்க, எதுக்காக போறேங்கிற எல்லா தகவலையும் இப்ப நீ எங்கிட்ட மறைக்காம சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் இந்த கிணத்துக்குள்ளேந்து நீ வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்லலேனா இந்த கிணத்துக்குள்ளேயே கிடந்து சாக வேண்டியதுதான். நீ எவ்வளவுதான் உதவி கேட்டு சத்தம் போட்டாலும் இந்த பகுதிக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னான். மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறது மட்டும் இளங்குமரனுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சுது. இனிமே இந்த மொட்டைத்தலையன்கிட்டேந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் யோசிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த கிணற விட்டு வெளியே வரணும். இவங்கிட்ட உண்மைய சொல்லாம இவன் ஏணிய மறுபடி கிணத்துக்குள்ள இறக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மொட்டைத்தலையன்கிட்ட தன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் சொன்னான். இப்ப மொட்டைத்தலையன் அவங்கிட்ட, இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும், நீ நிஜமாவே என்கிட்ட உண்மைய சொல்றியா இல்ல ஏதாவது பொய்ய சொல்லி தப்பிக்க முயற்சி செய்யறியா அப்படின்னு சோதிச்சு பார்க்கதான் நான் உங்ககிட்ட அந்த கேள்விய கேட்டேன். நீ மட்டும் இப்ப என்கிட்ட பொய் சொல்லி இருந்தா ஒரு பெரிய பாறைய தள்ளி இந்த கிணற மூடிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்ப உன்னோட உயிர் என் கையில தான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீ உன்னோட வாழ் மேல எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் ஏனிய கிணத்துக்குள்ள இறக்குவேன் அப்படின்னு சொன்னான். இளங்குமரன் அவங்கிட்ட, நான் என்ன சத்தியம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். இப்ப மொட்டைத்தலையன் அவங்கிட்ட சொன்னான், இந்த நிமிஷத்திலேந்து நீ என்னோட அடிமை, நான் எது சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே நடக்கணும். நெருப்புல குதின்னு நான் சொன்னா கூட நீ யோசிக்காம குதிக்கணும். நீ சாகர வரைக்கும் இல்ல நான் சாகர வரைக்கும் நீ என்னோட அடிமையாத்தான் இருக்கணும். என்னை கொன்னுட்டு தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் பார்க்காத, உன் கையால எனக்கு சாவு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப இங்க நடந்ததை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னா அந்த நிமிஷமே நான் உன்னை கொன்னுடுவேன். இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறதா நீ உன்னோட வாழ் மேல சத்தியம் செஞ்சு கொடுக்கறதா சொன்னா ஏனிய நான் கிணத்துக்குள்ள இறக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இளங்குமரனுக்கு வேற வழியே இல்லாம மொட்டைத்தலையன் கேட்டதையெல்லாம் தன்னோட வாழ் மேல சத்தியம் செஞ்சு கொடுக்கறதா சொன்னதும் மொட்டைத்தலையன் ஏனிய கிணத்துக்குள்ள இறக்கினான். இளங்குமரன் ஏணி வழியா ஏறி கிணத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே மொட்டைத்தலையன் அவனோட வாளை எடுத்து கிணத்துக்குள்ள நீட்டி இளங்குமரன் கிட்ட சத்தியத்தை வாங்கிக்கிட்டான். இளங்குமரன் சத்தியம் செஞ்சு கொடுத்தத மின்னல் வீரன் பார்த்துக்கிட்டு சும்மா நின்னுகிட்டு இருந்துச்சு. மொட்டைத்தலையன் இப்ப இளங்குமரன் கிட்ட சொன்னா, மகேந்திரபுரி நாட்டு ராஜா மகேந்திரவர்மன் இதுவரைக்கும் உன்னையோ உன்னோட அண்ணன்களையோ நேர பார்த்ததில்ல, அதனால இந்த நிமிஷத்திலேந்து நான் தான் கந்தர்வபுரி நாட்டோட இளவரசன் இளங்குமரன். உங்க அப்பா உனக்கு எழுதி கொடுத்த அறிமுக கடிதத்தை நான் எடுத்துக்கிட்டு போய் மகேந்திரவர்மன் கிட்ட கொடுத்து இனிமே நான் இளங்குமரனா இருக்க போறேன். நீ என்னோட அடிமை, இனிமே உன் பேரு பாண்டியன். அடிமை பாண்டியனுக்கு இனிமே இந்த வாள் தேவையில்லை, அதனால அதையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இளங்குமரனோட வாளையும் வாங்கிக்கிட்டு அவங்கிட்ட இருந்த அறிமுக கடிதத்தையும் மொட்டைத்தலையன் பிடுங்கிக்கிட்டான். மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இளங்குமரனுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சுது. வாள் மேல சத்தியம் வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லாம தன்னோட மந்திர வாளையும் மொட்டைத்தலையன் பிடுங்கி வச்சுக்கிட்டது இளங்குமரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இளங்குமரனால மொட்டைத்தலையன வெறும் கையாலேயே உயிர் போற அளவுக்கு அடிக்க முடியும். ஆனா தன்னால அவனுக்கு எந்த உயிர் ஆபத்தும் வராதுன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்திருந்ததுனால இளங்குமரனால அதையும் செய்ய முடியல. இப்ப மொட்டைத்தலையன் அவங்கிட்ட ரொம்ப அதிகாரத்தோட, இங்க நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்காம போய் உன் தொத்தல் குதிரையில ஏறி உக்காந்துகிட்டு என்ன தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட குதிரையில ஏறி உக்காந்துகிட்டு போக ஆரம்பிச்சான். இளங்குமரனும் மின்னல் வீரன் மேல ஏறி உக்காந்துகிட்டு மொட்டைத்தலையனை தொடர்ந்து போய்கிட்டு இருந்தான்.
ராஜசேகரவர்மன் தன்னோட கரடி உடைகளை கழட்டி அதை ஒரு துணியில கட்டி கொடுத்திருந்த மூட்டை மின்னல் வீரனோட சேணத்துல மாட்டி இருந்துச்சு. நல்ல வேளையா மொட்டைத்தலையன் அதை கவனிச்சு அதையும் எடுத்துக்காம விட்டான். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் மொட்டைத்தலையன் இளங்குமரன் கிட்ட பேசவே இல்லை. மின்னல் வீரன் மொட்டைத்தலையனோட குதிரைய தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இளங்குமரன் தன்னோட சொந்த முயற்சியில தான் ஜெயிக்கணும், எதுக்கெடுத்தாலும் மின்னல் வீரனோட உதவியை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு ராஜசேகரவர்மன் மின்னல் வீரன் கிட்ட சொல்லியிருந்ததுனால மின்னல் வீரன் நடக்கிற எல்லாத்தையும் ஒரு சாட்சியா பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் வந்த 3 நாளும் நிறைய காடுகளையும் வயல்வெளிகளையும் பழத்தோட்டங்களையும் தாண்டி மொட்டைத்தலையனும் இளங்குமரனும் மகேந்திரபுரி நாட்டோட கோட்டை வாசலுக்கு வந்து சேர்ந்தாங்க. கோட்டை தலைவன்கிட்ட, நான் கந்தர்வபுரி நாட்டோட இளவரசன் இளங்குமரன் வந்திருக்கேன்னு உங்க ராஜா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு மொட்டைத்தலையன் ரொம்ப அதிகாரத்தோட சொன்னான். இளங்குமரனும் மொட்டைத்தலையனும் அங்க இருந்த ஒரு விடுதியில தங்கிக்கிட்டாங்க. கந்தர்வபுரி நாட்டிலேருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு ரொம்ப நாளா மகேந்திரவர்மன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கோட்டை தலைவன் சொன்ன செய்தியை கேட்டதும் கந்தர்வபுரி நாட்டோட இளவரசன் இளங்குமரனை வரவேற்க மிகப்பெரிய வரவேற்புக்கு ராஜா ஏற்பாடு செஞ்சாரு. அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் மகேந்திரபுரி நாட்டோட அடுத்த சக்கரவர்த்திய பாக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாயிருந்தாங்க. கோட்டை கதவுகள் திறந்து தன்னோட குதிரையில மொட்டைத்தலையன் உள்ள வர்றத பார்த்ததும் அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய நாட்டுக்கு சக்கரவர்த்தியா ஒரு மொட்டைத்தலையனை ஏத்துக்க முடியாம அந்த மக்கள் எல்லாரும் வருத்தப்பட்டு முணுமுணுத்துக்கிட்டே கலைஞ்சு போனாங்க. அங்க வந்த சில பேர் அந்த மொட்டைத்தலையனுக்கு பின்னாடி வர்றவனுக்கு ஒரு இளவரசனுக்கான எல்லா கம்பீரமும் இருக்கு அப்படின்னு சொன்னது மொட்டைத்தலையனோட காதலையும் விழுந்துச்சு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.